கடைசி மூச்சு வரைக்கும் இறங்கி அலசுவோம். பார்ட்டிக்கு சொல்றாரா இல்ல பாட்டுக்கு சொல்றாரான்றது. SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஏ மேம். அது என்னங்க பெருசாக எல்சியு எல்சியு இசியு தெரியுமா? வெங்கட் பிரபு சினிமாட்டிக் யூனிவர்ஸ். என்னப்பா இது யுவன் சாருடைய சம்பவம்? நீங்கள் யுவன் சாருக்கு தான் சம்பவமா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டில் வெங்கட் பிரபு சாருடைய படத்துடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே பாட்டில் காட்டிட்டாங்கன்றது பார்த்தீங்க. ஆனால் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுங்க, வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு ஹீரோவை மாசாக காட்டினாலும் அவர்கிட்ட ஒரு குட்டி நக்கல் இருக்கும். அப்படி தான் அந்த பாட்டில் இன்னொரு ஒரு குட்டி நையாண்டித்தனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாருடைய ஸ்டெப்பை இதுதான் நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஃபாண்ட்டை கூட மாற்றாமல் ஒவ்வொரு இடத்துலையும் செதுக்கியிருக்கார் விபி. ஸோ விபி அவர்கள் கிரிக்கெட் மேட்ச் மேலே வெறித்தனமான ஃபேனாக இருந்தாலும் சிஎஸ்கே சப்போர்ட்டராக இருந்தாலும் விஷ்ணுவர்தனும் யுவன் சங்கர் ராஜாவும் பேசின ஒரு பேட்டி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு டைரக்டர் குத்து சாங்கு வேணும்னு சொன்னால் தான் அவருக்கு ஜுரம் வந்துருமா? ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்பெயின் லைன்ஸ் தான், ஆனால் ஷாம்பெயின்னு மாற்றி வச்சுருக்காங்க. அதாவது கடைசி மூச்சு வரைக்கும் இறங்கி அலசுவோம் அப்படின்றத விஜய் அவர்கள் இந்த பாட்டில் சொல்கிறாரு. பார்ட்டிக்கு சொல்கிறாரா இல்லை பாட்டுக்கு சொல்கிறாரான்றது உங்களுக்கு புரியும். விசில் போட சாங் ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது. அந்த சாங்கில் இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் வேறு லெவலில் இருக்குது. நிறைய பேர் அதுக்கு நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கொடுத்தாலும் அந்த சாங்கு ஒரு தனி வைப் தான். சாங் ஓப்பன் பண்ணும்போதே விஜய் சார் அவர்கள் அவர் பாடும்போதே கேம்பெயினு தான் திறக்கட்டுமா மைக்கை கையில் எடுக்கட்டுமா அப்படின்னு அவர் பாடிட்டு நிறுத்து கேம்பெயினை தொடங்க போறியா அப்படின்றது இல்லை ஷாம்பெயினை தான் திறக்க போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்பெயின் சாங்காக பாடிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பெயின் சாங்காக அதை மாற்றிருக்காப்புல. லைன்ஸ் ஃபுல்லாகவே கேம்பெயின் பார்ட்டி அரசியல் இதை பேஸ் பண்ணியே இருக்குது. ஆனால் அதை எங்கேயுமே இல்லைங்க, நாங்கள் பாட்டை பற்றியும் பார்ட்டியை பற்றி மட்டும்தாங்க பாடுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ரெண்டு பக்கமும் புரியுற மாதிரி மதன் கார்கி அவர்கள் வரிகளை அமைச்சிருக்காரு. மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு, மெர்லின் பிராண்டோனா டான் வாக்கு, மாற்றம் என்னன்னா கோ வாக்கு, உன் பார்ட்டிக்கு தான் எங்கள் வாக்குன்னு கோரஸாக ஒரு லைன் வருது. அதுவும் செம்மையாக இருக்குது. பாட்டு முடிகிற அந்த சின்ன போர்ஷனுக்கு முன்னாடி இது வரைக்கும் வெங்கட் பிரபு அவர்கள் எடுத்த எல்லா படத்துடைய ரெஃபரன்ஸுமே இந்த பாட்டில் காட்டியிருப்பார். ஸோ ஆரம்பித்து சென்னை 28 இருக்கக்கூடிய அந்த கோபியுடைய பேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா சரோஜா படத்தில் இருக்கக்கூடிய அந்த வேனாக இருக்கட்டும், கோவாவில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி செட்டப்பில் இருக்கக்கூடிய அந்த சரக்கு பாட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கோவான்னு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் விஜய் சார் படத்தில் அஜித் சாருடைய ரெஃபரன்ஸான மங்காத்தா படத்துடைய அந்த செஸ் போர்டை காட்டியிருப்பார். அதுக்கப்புறமா தலவால விருந்து போட்டு பிரியாணி வச்சுருப்பாங்க, அங்கே பிரியாணி படத்துடைய ரெஃபரன்ஸு. அதுக்கப்புறமா மாஸ் படத்துடைய அந்த சூர்யா சாருடைய கிளாஸை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் கிளாக் ஒன்று காட்டுவாங்க, அங்கே மாநாடு படத்துடைய ரெஃபரன்ஸ். இது வரைக்கும் அவர் எடுத்த எல்லா படத்துடைய ரெஃபரன்ஸுமே அந்த படத்துடைய ஃபாண்ட்லேயே அதை நம்மளுக்கு புரியற மாதிரியே ரெஃபரன்ஸை காட்டியிருப்பார். இவ்வளோ காட்டினாரு என்ன ஒன்று, கஸ்தடி படத்துடைய ரெஃபரன்ஸும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். கரெக்டாக விசில் போடு சாங்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் நடக்கும்போது கரெக்டாக இந்த சாங்கையும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது. இந்த சாங்குக்கு நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தால் கூட விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கம் ஆறுதலாக தான் பாய்க்கு இருக்குது. ஏன்னா விஜய் சாருடைய வாய்ஸில் கடைசியாக அந்த பாட்டு முடியும் போது மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து வேறு லெவலில் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த பாட்டில் வெங்கட் பிரபு சாருடைய படத்துடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே பாட்டில் காட்டிட்டாங்கன்றது பார்த்தீங்க. ஆனால் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணிங்களா, ஓப்பனிங்லேயே பார் 68 சின்ஸ் 1974 அப்படின்ற விஷயத்த காட்டியிருப்பாங்க. அதாவது விஜய் சாருடைய 68வது படம், அவர் பிறந்த வருஷத்தை அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை மெனு கார்ட்லேயே அங்கே அழகாக காட்டியிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வெங்கட் பிரபு சார் வந்து ஒரு ஹீரோவை மாசாக காட்டினாலும் அவர்கிட்ட ஒரு குட்டி நக்கல் இருக்கும். அப்படி தான் அந்த பாட்டில் இன்னொரு ஒரு குட்டி நையாண்டித்தனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சாருடைய ஸ்டெப்பை பிரபுதேவாவும் பிரசாந்த் அவர்களும் மாறி மாறி போடுவாங்க. விஜய் சார் வந்து எனக்கே வா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மூணு பேர் லைனாக நின்று அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெறித்தனமாக டான்ஸ் ஆடுவாங்க. என்ன தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டி மூடில் இருக்கக்கூடிய சாங்காக இருந்தாலும் விஜய் சாருடைய பேரை கூட தளபதி விஜய்ன்ற பேரை ஒரு சரக்கு பாட்டிலுடைய லேபிள் மாதிரியே ஃபாண்ட்டில் போட்டிருப்பாங்க. இதுதான் நான் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஃபாண்ட்டை கூட மாற்றாமல் ஒவ்வொரு இடத்துலையும் செதுக்கியிருக்காரு விபி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் சிஎஸ்கே அண்ட் மும்பை மேட்ச் நடக்கும்போது இந்த சாங்கு ரிலீஸ் பண்ணாலும் அந்த விசிலை கூட பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் தீமில் தான் இருக்கும். ஸோ விபி அவர்கள் கிரிக்கெட் மேட்ச் மேலே வெறித்தனமான ஃபேனாக இருந்தாலும் சிஎஸ்கே சப்போர்ட்டராக இருந்தாலும் ஃபுட்பால் மேலேயும் அவருக்கு பயங்கரமான கிரேஸ் இருக்குது. ஸோ அதை இன்டைரக்டாக காட்டுறாரு போல். விஷ்ணுவர்தனும் யுவன் சங்கர் ராஜாவும் பேசின ஒரு பேட்டி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு டைரக்டர் குத்து சாங்கு வேணும்னு சொன்னால் தான் அவருக்கு ஜுரம் வந்துருமா? ஏன்னா குத்து சாங்கில் என்ன தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது பீட்டு. ஸோ அதில் புதுசாக எப்படிங்க கொண்டு வருது அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுவாராம். இப்படி வேறு மாதிரி சாங்கு வந்து வந்த உடனே நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருந்தாலும்
தேட்டரில் ஒரு செலிப்ரேஷன் மூடு இருந்ததோ அதே மாதிரி இந்த விசில் போடு சாங்கும் தேட்டரில் ஒரு பக்கா செலிப்ரேஷன் மூடில் தான் இருக்கும். பாட்டு ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த தருவாயில் அந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபோட்டோ ஃப்ரேமில் என்னென்னலாம் நடந்தது, பிடிஎஸ் மாதிரி ஷார்ட்ஸை ஃபோட்டோ ஃப்ரேமாக அழகாக காட்டியிருப்பாங்க. அதில் இந்த பாட்டு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது யுவன் சங்கர் ராஜா அங்கே தான் இருந்தாருன்றதை பதிவு பண்ணுற மாதிரி அதுக்கான ஃபோட்டோ ஃப்ரேமுமே அங்கே காட்டியிருப்பாங்க. இந்த 1-2-3 படத்தில் கஞ்சி வரும் போவும் அந்த சாங்கில் பே 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 அப்படியே நடுவில் ஒருத்தர் பாடுவார் இல்லையா, அதே மாதிரி அஜ்மல் வந்து இந்த பாட்டு முடியும் போது உள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு, அவரு டான்ஸ் ஆடுறாரு, ஆனால் அந்த மியூசிக் மட்டும் தான் கொடுக்கல, எண்ட் ஆஃப் சிக்னேச்சராக அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. கரெக்டாக பாட்டு ஆரம்பித்து 1:10 பார்த்தீங்கன்னா குடி மக்கதான் நம் கூட்டணி பாட்டி விட்டு தான் போக மாட்டேனி ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்பெயின் லைன்ஸ் தான், ஆனால் ஷாம்பெயின்னு மாற்றி வச்சுருக்காங்க. எப்போவுமே ஸ்டேஜில் ஏறினோடனே தளபதி விஜய் அவர்கள் மைக்கை பிடிச்சி என்ன நண்பா என்ன நம்பி அப்படின்னு கேட்பார். ஸோ அதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஒரு மாதிரி வேற லெவல் வைப்பு தாங்க. GOAT-க்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்காக விசில் போடு, டிராகன் வேட்டைக்கு விசில் போடு, என் நம்பி என் நண்பா ஏ விசில் போடு அப்படின்னு அதையும் முடிச்சிருக்காங்க. இங்கே டிராகன் வேட்டை அப்படின்ற விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மேபி இந்த ஒரு டிராகன் வேட்டை தான் அந்த படத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கனெக்டாக இருக்கலாம், இல்லை இவர் டிராகனாக மாறி இப்போ எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதையும் ஒரு வேட்டையாக வச்சுருக்காரா, அதையும் நம்ம கேம்பெயின்குள்ளே எடுத்துக்கணுமா இல்லை ஷாம்பெயின்குள்ளே எடுத்துக்கணுமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். 2:35 அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வானம் தான் தேயாது இந்த பூமி தான் மாயாது லாஸ்ட்டு சொட்டு வர நம்ம பார்க்கே தான் ஓயாது, அதாவது கடைசி மூச்சு வரைக்கும் இறங்கி அலசுவோம் அப்படின்றத விஜய் அவர்கள் இந்த பாட்டில் சொல்கிறாரு. பார்ட்டிக்கு சொல்கிறாரா இல்லை பாட்டுக்கு சொல்கிறாரான்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்டிங் அடுத்த கட்டமாக பேசியாகணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி விஜய் சாரோட ரொம்ப நாள் கேப்பில் இருந்த நிறைய பேர் இந்த படத்தில் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. பிரசாந்த் சார், பிரபுதேவா மாஸ்டர், ஸ்னேகா மேம்னு இந்த மாதிரி பல பேர் இந்த படத்தில் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. அதில் பிரபுதேவா மாஸ்டரை பற்றி சொல்லணும்னா போக்ரி படத்தில் அண்ணா வாங்கினா 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 அப்படியே அந்த சாங்குக்கு பயங்கரமாக டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கேமியோ பண்ணியிருப்பார். அந்த கேமியோ கூட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் இந்த மாதிரி ஒரு பாட்டு போயிட்டுருக்கு வரீங்களான்னு கேட்ட உடனே ஆ ஓகே வரனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பான்டினிட்டியாக உடனே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டான்ஸ் ஆட்டு போனாராம். ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து போனார். அதுதான் ரவுடி ராத்தூர். ஸோ அக்ஷய்குமார், பிரபுதேவா, விஜய் சார்னு மூணு பேருமே வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க. அதுவுமே செம்ம ஹிட்டு தான். ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ வருஷம் கேப்புக்கு அப்புறமா திரும்பவுமே இந்த கோட்டு படத்தில் ஒன்றா இணைஞ்சு டான்ஸ் ஆடியிருக்காங்க. அதுவும் விஜய் சாருடைய ஸ்டெப்பு பிரபுதேவா மாஸ்டர் இப்படி போட்டு ஆடுறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் விசில் போடு அப்படின்ற அந்த டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காகவே தம்லைன் டிசைன் கூட பார்த்தீங்கன்னா எப்படி சிஎஸ்கேவுடைய விசில் போடு சொல்லுவோமோ அந்த பாட்டுடைய தம்லைன் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பாட்டுடைய தம்லைனும் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா விசில் போடு பாட்டு வந்து கேட்கும்போது என்னப்பா இது யுவன் சாருடைய சம்பவம், நீங்கள் யுவன் சாருக்கு தான் சம்பவமா அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தோம். ஆனால் ஓவரால் இந்த பாட்டு தியேட்டரில் கேட்கும்போது ஒரு செலிப்ரேஷன் மூடு கேரண்டீடு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு லைன்ஸுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாட்டில் இருக்கக்கூடிய மூடும் விஜய் சார் கடைசியாக போகக்கூடிய அந்த வெறித்தனமான ஸ்டெப்பும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வைப் மெட்டீரியல் தான். ஸோ ஓவரால் விசில் போடுக்கு விசில் போட்டுடலாம். SNS Academy and International CBSE Fingerprint School, Kovai. உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஏ மேம்.